ஆன்மீக பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி, சென்னை மாநகராட்சி வார்டு எண் 71, ஜமாலியா பள்ளியின் அருகில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான அரசின் திட்டம் பரிசீலனை இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் திருமிகு உதயநிதி அவர்களுக்கும் என் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிக நகர் தொகுதியில் பழைய வார்டு எண் 71, புதிய வார்டு எண் 74 ஜமாலியா என்ற பகுதி இருக்கின்றது. அந்த ஜமாலியா பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் ஒன்று உள்ளது. அந்த ஜமாலியா பகுதியில் வசிக்கின்ற இளைஞர்களும் அந்த ஜமாலியா பகுதியை ஒட்டியுள்ள கிருஷ்ணதாஸ் சாலை, ஆதிசேஷன் நகர், ஈடன் கார்டன், ஐதர் கார்டன், சந்திரயோகி சமாதி சாலை, சேமத்தம்மன் காலனி, ஏகாங்கிபுரம், மங்களபுரம், சாஸ்திரி நகர், நேரு ஜோதி நகர், பிரிஸ்லி நகர், வாழைமா நகர் என்று உங்கள் ஞாபக சக்தி எனக்கு தெரியும். அரை மணி நேரம்னாலும் அப்படி மனதிலே பேசுவீங்க, கேள்விக்கு வாங்க. அந்த பகுதியில் வசித்து வருகின்ற இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஏஎஃப்சி என்ற பெயரில் அமைப்பு ஒன்று உருவாக்கி அந்த தொழிலிலே பல்வேறு போட்டியில் கால்பந்தாட்ட போட்டிகள் நடத்தி பயன்பெற்று வந்தனர். கடந்த கால ஆட்சியில் திடீரென்று ஒரு நாள் அந்த இடத்தில் மாநகராட்சியினுடைய பழுதடைந்த வாகனங்களையும் மாநகராட்சி வாகனங்களுடைய பொருட்களையும் சேகரித்து வைக்கும் இடமாக மாற்றப்பட்டது. உடனே நாங்கள் தொடர்புடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முறையிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து இளைஞர்கள் பயன்பெறுகின்ற வண்ணம் அந்த இடத்தை மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டபோது அவர்களும் விரைந்து செய்வதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து திடீரென்று ஒரு நாள் அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்ட போது, தம்பி கவி உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், கேள்விக்கு வந்துருங்க. அதாவது அந்த இடத்திலே 1 முதல் 8 வரையிலான மண்டலங்களில் சேகரிக்கப்படுகின்ற கட்டிட கழிவுகளை தரம் பிரிக்கும் மையமாக மாற்றப்பட்டது. எனவே அந்த பகுதியிலே அந்த விளையாட்டுத்துறையில் பயிற்சி பெற்ற பல பேர் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் மாநில அளவிலும் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெற்று தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இன்றைய தினம் ரிசர்வ் வங்கியிலும் இந்தியன் வங்கியிலும் ரயில்வே துறையிலும் வருமானத்துறையிலும் வேலை பெற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அத்தகைய இளைஞர்கள் இன்றைய தினம் அங்கு விளையாட்டுத் திறன் இல்லாத காரணத்தினால் அவருடைய எண்ணங்கள் பல்வேறு வகையில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே கேள்விக்குறியாக இருக்கின்ற அவருடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்க அந்த பழைய கட்டிட பொருட்கள் சேகரிக்கும் மையத்தை அந்த இளைஞர்கள் பயன்பெறுகின்ற வண்ணம் விளையாட்டுத் திறளாக மாற்றித்தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சரவர்கள், நீங்களும் அவ்வளவு நீளமா பதில் சொல்லாண்டா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக விளையாட்டுத்துறையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சரித்திர சாதனைகளை படைத்து வருகிறார்கள். அந்த வகையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022க்கான உலக சதுரங்க போட்டியை தமிழகத்தில் நடத்துவதற்கான அனுமதியை பெற்று தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக விளையாட்டுத்துறையில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சரித்திர சாதனையாகும். காரணம், உலகில் இருக்கின்ற 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட சதுரங்க விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்ற இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவே பெருமை கொள்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் உலக தரத்திலான விளையாட்டு மைதானங்கள் ஐந்து இருக்கின்றது. ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம், நேரு உள் விளையாட்டு அரங்கம், மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கம், வேளாச்சேரி நீச்சல் குளம், அதுபோல இங்க இருக்கின்ற நமது நுங்கம்பாக்கம் டென்னிஸ் மைதானம் என்று
சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயம் கவி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லது போல, வார்டு எண் 21 அந்த ஜமாலியா பள்ளியின் அருகில் உள்ள அந்த விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்ட இடத்தில் நம்மளுடைய துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டோம். அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த கட்டிட கழிவுகளை அகற்றி மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு ஒப்படைக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் அந்த பகுதியில் கடந்த காலத்தில் கால்பந்தாட்டம் அதிகமாக விளையாடியிருக்கிறார்கள். 7 விளையாடக்கூடிய கால்பந்தாட்ட மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தாயம் கவி அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒரு வரியில ஒரு கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த ஆட்சியை நடத்தி வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் நோக்கத்தோடு பல்வேறு சாதனைகளை செய்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்வில் உரையாற்றுகின்ற போது, அதாவது வாழ்க்கையை முடிய கேள்விக்கு வாங்க கவி, வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள், அரசியலும் விளையாட்டாக எடுத்துக் கொள்ளிருக்கின்றார்கள். ஆனாலும் நாங்கள் விளையாட்டை கூட விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாமல் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் நோக்கத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அவருடைய சீரிய சிந்தனையோடு சமீபத்தில் ஊந்தளிக்கப்பட்ட பட்ஜெட்டில் கூட நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கின்ற இளைஞர்களின் சொல்ல கேட்டுருங்க, உங்களுக்கு அவங்ககிட்ட என்ன பதில் வேணும், என்ன கேள்வி இருக்கு உங்ககிட்ட, அதை மட்டும் சொல்லுங்க, கேள்வியை சொல்லுங்க. விளையாட்டு துறை அமைப்பதற்கு பரிசீலனை இருக்கு என்று சொன்ன மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நன்றி சொல்றீங்க. விநாயகன் 50, மாண்புமிகு உறுப்பினர்.